ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஸ்லீவ் டிசைன் தான் வந்து பார்க்க போகிறோம். நம்ம ஒர்க் பண்ணக்கூடிய ப்ளவுஸோடைய சாரீ தான் இது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல் ஆரஞ்சு கலரில் வித் கோல்டு கலர் மாதிரி உங்களுக்கு வந்து இந்த சாரீ வந்து இருக்குது. அண்ட் அதில் வந்து உங்களுக்கு மேங்கோ டிசைன் தான் இருக்குது. ஸோ இதோட பார்டரில் வந்து அந்த சின்னதாக இருக்குது பார்த்திங்களா, அதில் வந்து க்ரீன் கலர் இருக்கிறதுனால நம்ம இதுக்கு கான்ட்ராஸ்ட்டாக நம்ம வந்து ஒரு க்ரீன் கலர் ப்ளவுஸ் வந்து நம்ம எடுத்து ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ நான் சில்க் காட்டனில் வந்து நான் மெட்டீரியல் எடுத்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு அதுவும் நான் காட்டுறேன். அண்டு இந்த சாரியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக ஜரி ஒர்க் இருக்குது. அண்டு ஒரே கலர் தான், ரொம்ப அங்கங்கே நிறைய டிசைன்ஸ் வச்சு அந்த கஜ கஜன்னு இல்லாமல் ப்ளெயின் உங்களுக்கு வந்து ஆரஞ்சு கலர், அதில் வந்து ஜரி ஒர்க் யூஸ் பண்ணி உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதோட பார்டரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல பெரிய மாங்காய் வந்து கொடுத்து ஒரு மாங்காய் டிசைன் மட்டும்தான் உங்களுக்கு அந்த சாரியில் வந்து இருக்குது. அண்டு பார்டர் வந்து ஒரு காப்பர் கலரில் ஒரு ஜரி மாதிரியும் அண்ட் அடுத்தது வந்து ஒரு க்ரீன் கலர் மாதிரி கொடுத்து இந்த சாரீ வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் வந்து நம்ம ஒரு பெண்டன்ட் யூஸ் பண்ணி ஸ்லீவ் வந்து ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் யோசித்தேன். ஸோ பெரிய பெரிய பெண்டன்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ஃபேட்டாக இருக்கவங்களுக்கு, கொஞ்சம் உடம்பாக இருக்கவங்களுக்கு கொஞ்சம் பெரிய பெண்டன்ட்டாக வைக்கும்போது இந்த பெண்டன்ட் வந்து உங்களுக்கு தெரியும். அண்ட் அதை சுற்றி நம்ம ஒர்க் பண்ணோம் அப்படின்னாலும் அந்த ஒர்க்கும் வந்து உங்களுக்கு கவர் ஆகும். ஸோ நம்ம கொஞ்சம் ஸ்லிம்மாக இருக்கும், கொஞ்சம் இல்லை ரொம்பவே ஸ்லிம்மாக இருக்கும், ரொம்ப ஒல்லியாக இருக்கும், கையை வந்து சைஸ் வந்து ரொம்ப பெருசாலாம் இல்லை அப்படிங்கும்போது நம்ம இந்த மாதிரி சின்ன பெண்டன்ட் வந்து வச்சு நம்ம அதை சுற்றி ஒர்க் பண்ணும்போது தான் உங்களுக்கு பெண்டன்ட்டும் கவர் ஆகும், அதை சுற்றி இருக்க ஒர்க்கும் வந்து உங்களுக்கு நல்லா தெரியும். அதனால் நம்ம வந்து இந்த சின்ன பெண்டன்ட் வந்து எடுத்திருக்கோம். அண்ட் இதில் இருக்கக்கூடிய இந்த ஆரஞ்சு கலர் சில்க் த்ரெட் அண்ட் க்ரீன் கலர் சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். அண்ட் ஜரி த்ரெட் வந்து நம்ம எப்பவும் போல் எடுத்துக்கலாம். அண்டு நீடில் வந்து நம்ம ஜரிக்கு வந்து நான் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், நம்பர் 10 வந்து நான் யூஸ் பண்ணுவேன். அண்டு சில்க் த்ரெட்டுக்கு வந்து நான் நம்பர் 14 வந்து எடுத்துக்கிறேன். அண்ட் பீட்ஸுக்கு வந்து 24 வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ நீடில் வந்து இந்த மூணு தான். உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் உங்களுக்கு வந்து நீடிலோட சைஸஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அதில் கூட போய் செக் பண்ணிக்கோங்க. அண்டு லோடிங்க்காக நம்ம பைப்பிங் த்ரெட் வந்து எடுத்திருக்கோம். அண்ட் நிறைய பேர் வந்து லோடிங்க்கு வந்து பேஸ் என்ன த்ரெட் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்லாம் கூட கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்காக நான் இதில் வந்து ஒன்ஸ் காமிச்சிட்றேன், பார்த்துக்கோங்க. அண்டு இந்த பெண்டன்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஸ்டட்டு தான் எடுத்திருக்கோம், தோடு வந்து எடுத்திருக்கோம். நம்மளுக்கு வந்து செட்டாக கிடைக்கிது டாலரு, அது கூட ரெண்டு தோடு வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அதில் வந்து அந்த பின்னாடி இருக்க கம்பியை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம அதை வச்சு யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து ஸ்லீவை வந்து மெஷர் பண்ணி மார்க் பண்ணினதுக்கப்புறமா கீழே பார்டரில் இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நான் வந்து என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா பார்டர் வந்து நல்லா ஹெவியாக கொடுத்துட்டு புட்டாஸ் மாதிரி கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ ஜரி த்ரெட்டில் வந்து ரெண்டு லைன் வந்து போட்டுக்கோங்க செயின் ஸ்டிச்சு. நம்ம வங்கி டிசைன் வந்து ஆஸ் யூஷுவல் நம்ம எல்லோரும் பண்ணுறது தான், வங்கி பேட்டர்ன் வந்து நம்ம எல்லாருமே போட்டுட்டு தான் இருக்கோம். ஸோ கொஞ்சம் நம்ம கீழே பார்டர் வந்து நல்லா ஹைலைட் பண்ணி கீழே அந்த பெண்டன்ட் வச்சு நம்ம அதை சுற்றி நம்ம வந்து ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணி தான் நான் இந்த டிசைன் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அண்டு என்னென்ன ஸ்டிச்சஸ் வந்து நம்ம போடணும் அப்படிங்கிறது நான் அக்யூரேட்டாக பிளான் பண்ணல. நம்ம ஒர்க் பண்ண பண்ண அது நம்மளுக்கு என்ன தோணுதோ நம்ம அந்த மாதிரி வந்து ஒர்க் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் பிளான் பண்ணிட்டேன். ஸோ உங்களோட ஸ்லீவ் ரவுண்டு வந்து எவ்வளோ இருக்கோ அதை ஃபஸ்ட்டு டிவைட் பண்ணிக்கோங்க, ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு வந்து சென்டர் வந்து தெரியும். ஸோ இப்போ நம்ம இந்த தோடு வந்து எடுத்துக்கோங்க, அதில் அந்த பின்னாடி இருக்கக்கூடிய கம்பியை வந்து நம்ம ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிடலாம். ஒரு கட்டிங் பிளேயர் வச்சு இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த கம்பி வந்து ரிமூவ் ஆகிடும். அதுக்கப்புறம் அந்த எஜ்ஜு பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் அந்த மாதிரி ஒரு எமர்ஷீட் எடுத்துக்கோங்க, அதாவது சால்ட்டு பேப்பர் அந்த மாதிரி எல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா தரையில் கூட நீங்கள் கார் வாசலாக இருக்குது அப்படின்னா அதில் கூட நீங்கள் நல்லா தேய்ச்சி அதை வந்து நல்லா ஷார்ப் எஜ்ஜஸ் எல்லாம் இல்லாமல் க்ளீன் பண்ணிக்கோங்க. கிளாத்தில் லைட்டாக வச்சு பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிக்கி அந்த நூல்லாம் கட் ஆகாத மாதிரி இருந்துச்சுனாலே போதும். அதுக்கப்புறமா இந்த மாதிரி சென்டரில் வச்சு அதை நம்ம நார்மல் நீடில் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். சேம் உங்களுக்கு கோல்டன் கலர் த்ரெட் எடுத்துக்கோங்க, நீங்கள் ஜரி த்ரெட்டை கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்து நார்மல் நீடில் தான் நார்மல் த்ரெட் தான் எடுத்திருக்கேன். பீட்ஸுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அந்த த்ரெட் தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்தெந்த இடத்துலலாம் நல்லா வச்சு ஸ்டிச் பண்ண முடியுமோ அந்தந்த இடத்துலலாம் நல்லா டைட்டாக வந்து
அதை நல்லா ஹோல்ட் ஆகிற மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஒரு ரெண்டு மூணு ஸ்டிச்சஸ் கூட போடுங்க, ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு அது வந்து லூஸ் ஆகாமல் இருக்கும். உங்களுக்கு நல்லா ஸ்டிச் பண்ணக்கூடிய இடத்துலலாம் நல்லா டைட்டாக ஸ்டிச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பெண்டன்ட் வந்து அது கழுண்டு விழுகாமல் கொஞ்சம் லைஃப் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். அண்ட் அதே போல் முடிஞ்ச நம்ம க்ளூ கூட அப்ளை பண்ணி கொஞ்சம் லைட்டாக ஸ்டிக் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும். நான் இதில் க்ளூ அப்ளை பண்ணலை, ஸ்டிச்சஸ் மட்டும்தான் போடுறேன். ரொம்ப பெரிய பெண்டண்ட்டாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் நிறைய ஸ்டிச்சஸ் போட்டு கொஞ்சம் க்ளூ கூட வச்சு நம்ம நல்லா ஸ்டிக் பண்ணலாம். பட் இது வந்து சின்ன பெண்டண்ட்டு தானே, அதனால் நான் நார்மலாக த்ரெட்லேயே வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். அண்ட் அந்த ஆரி ஒர்க் மெட்டீரியல் டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ யாருக்காச்சும் ஆரி ஒர்க் மெட்டீரியல் வந்து தேவைப்படுது, உங்களுக்கு நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் அந்த ஷாப் வீடியோ போய் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் போய் வாங்கலாம். அதாவது ஈரோட சரௌண்டிங்கில் இருக்கவங்களுக்கு அந்த ஷாப் வந்து பக்கமாக இருக்கும், அண்ட் நிறைய கலெக்ஷன்ஸும் இருக்கும் அதுக்காக. ஸோ பெண்டண்ட்டை வந்து நம்ம நல்லா டைட்டாக வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம். நல்லா நீங்கள் கொஞ்சம் ஷேக் பண்ணி பாருங்கள் லூஸாக இருக்கா என்னன்ட்டு. லூஸாக இருந்துச்சு அப்படின்னா மறுபடியும் கொஞ்சம் நல்லா ஸ்டிச்சஸ் எல்லாம் போட்டுட்டு இந்த மாதிரி பின்பக்கமாக திருப்பிட்டு இந்த மாதிரி நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த ஷேப்பில் வந்து நான் கட் பண்ணியிருக்கேன், பேப்பரில் வந்து சென்டரில் வச்சு இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அதை நான் வந்து இந்த மாதிரி நான் வரைஞ்சிக்கிறேன். பெண்டண்ட் வந்து சென்டரில் இருக்க மாதிரி நீங்கள் இதை வந்து வரைஞ்சிக்கோங்க. அதுக்கப்புறமா நான் அதுக்கு அவுட்லைனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹாஃப் இன்ச்சு கேப்பில் வந்து நான் பாயிண்ட் மார்க் பண்ணி அதை ஒரு லைன் மாதிரி ட்ரா பண்ணிக்கிறேன், ஏன்னா நம்ம அந்த ஹாஃப் இன்ச்சுக்கு வந்து ஒர்க் பண்ண போகிறோம் அதுக்காக. ஸோ இந்த மாதிரி நான் வந்து அந்த ஹாஃப் இன்ச்சு கேப்பில் வந்து மார்க் பண்ணியிருக்கேன், அது வரைக்கும் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஏன்னா அந்த இடம் வந்து உங்களுக்கு நல்லா ஒர்க் பண்ண, நம்ம எந்த இடத்துல ஒர்க் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு மார்க்கிங் வேணும் இல்லையா. ஸோ அந்த அளவுக்கு நம்ம ஒர்க் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி நான் மார்க் பண்ணியிருக்கேன். அண்ட் இன்னரில் இருக்கக்கூடிய அந்த லைன் இருக்குது பார்த்தீங்களா, அதில் மட்டும் நான் டபுள் லைன் செயின் ஸ்டிச் வந்து போட்டுக்க போகிறேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சுகர் பீட்ஸை யூஸ் பண்ணி ரெண்டு ரெண்டு சுகர் பீட்ஸை வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக ஒரு அவுட்லைன் மாதிரி நீங்கள் கொடுத்துருங்க. அந்த கோபுரம் மாதிரி போட்டிருக்கோம் இல்லையா, ஸோ அதை சுற்றி அதுக்கப்புறம் அந்த சைடு வந்து இதே ஸ்ட்ரைட் இருக்கு இல்லையா, ஸோ அது வரைக்குமே நீங்கள் வந்து இந்த சுகர் பீட்ஸை வந்து ஒரு லைன் கொடுத்துக்கோங்க. இனி நம்ம ஒர்க் பண்ண போகிறது எல்லாமே இந்த கோபுரம் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த பெண்டண்ட்டை சுற்றி அதை சுற்றி தான் நம்ம இனி வந்து போடக்கூடிய எல்லா டிசைன்ஸுமே வந்து நம்ம போட போகிறோம். சென்டரில் வந்து நான் என்ன போடலாம் அப்படின்னு இன்னும் பிளான் பண்ணலை. ஸோ நான் உள்ளே வந்து நான் என்ன யோசித்தேன்னா ஒருவேளை வாட்டர் ஃபில்லிங் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுருக்கேன். அதுவும் இல்லாமல் நான் என்ன பண்ணிட்டேன், கொஞ்சம் ஒர்க் பண்ணுற வரைக்குமே வெறும் கோல்டு கலர் மட்டுமே வந்துச்சு, ஆரஞ்சு கலர் வந்து நம்ம எந்த இடத்துலையுமே யூஸ் பண்ணலை அப்படிங்கிறதுனால நான் என்ன பண்ணிட்டேன், லோட் ஸ்டிச் வந்து கொடுத்துக்கலான்னு சொல்லி யோசிச்சுருந்தேன். ஸோ உங்களுக்கு இந்த ஷார்ப் எஜஸ்லலாம் எப்படி வந்து டேர்ன் பண்ணணும் அதெல்லாமே நம்ம தனித்தனியாக வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ உங்களுக்கு அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அதனால் நான் அந்த பாயிண்ட் எல்லாம் நான் நோட்டீஸ் பண்ணி நான் காட்டல வீடியோஸில். இந்த டிசைன் பார்த்தீங்களா ரொம்பவே சிம்பிளான ஸ்டிச்சஸ் எல்லாம் யூஸ் பண்ணி தான் நம்ம பண்ணியிருக்கோம். பட் உங்களுக்கு லுக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கிராண்டாக இருக்குது, நம்ம பார்க்கும்போது நல்லா கொஞ்சம் ஹெவி வெயிட்டாகவும் இருக்குது. அடுத்தது நான் வந்து ஸ்டோன் செயினை வந்து ஒட்ட போகிறேன்.
ஒருவேளை நீங்கள் வந்து எனக்கு ஒட்டுறது பிடிக்காது, எனக்கு ஸ்டிச்சஸ் தான் போடணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கூட நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு வந்து ஸ்டோன் செயின் எப்படி ஸ்டிச் பண்ணுங்கிற வீடியோ நான் உங்களுக்கு டுட்டோரியல் போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து ஒட்ட பிடிக்காது, எனக்கு வந்து ஸ்டிச் பண்ணாத தான் பிடிக்கும், உங்களுக்கு ஸ்டிச்சஸ் வந்து டுட்டோரியல் வேணும் அப்படின்னா நம்ம ஆரி ஒர்க் டுட்டோரியல் போட்டிருக்கோம் இல்லையா. ஸோ அந்த வீடியோவில் போய் பார்த்தீங்க, அந்த பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டுட்டோரியல்லாம் இருக்கும். நான் ஏன் இதை ஒட்டுறேன் அப்படின்னா எனக்கு வந்து கொஞ்சம் டைம் வந்து சேவ் ஆகும், அதனால் நான் வந்து இதை ஒட்டிடுறேன். ஏன்னா இது என்னோடய ப்ளவுஸ் தான், இது நம்ம கஸ்டமருக்கு போட்டு கொடுக்குறோம் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து ஸ்டிச் பண்ணிடுங்க. ஏன்னா அதுதான் உங்களுக்கு வந்து லைஃப் வந்து ரொம்ப நாளைக்கு இருக்கும். க்ளூங்கிறப்போ உங்களுக்கு வந்து அதுவும் விழுகாது. சப்போஸ் உங்களுக்கு கஸ்டமருக்கு கொடுக்குறப்போ சாட்டிஸ்ஃபைடாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்தா தான் அது சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். அதனால் நீங்கள் கஸ்டமருக்கு போடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஸ்டோன் செயினுக்கு வந்து ஸ்டிச்சஸ் போட்டுருங்க. நான் இதை வந்து போட்டுட்டு க்ளூ அப்ளை பண்ணி ஸ்டிக் பண்ணாலும் ரஃபாக ஒரு ஸ்டிச்சஸ் வந்து நான் நார்மல் நீடில் வந்து அங்கங்கே ரேண்டமாக கொடுத்துருவேன். ஸோ அப்போ எனக்கு இன்னும் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும், விழுகாது அப்படிங்கிற மாதிரி. வாஷ் பண்ணாலும் நம்மளுக்கு வந்து அந்த எந்த டேமேஜஸும் அதில் வராது. அடுத்தது நம்ம ஒரு லைன் வந்து சுகர் பீட்ஸ் வந்து கொடுத்துக்கலாம். இப்போ உங்களுக்கு ஒரு லைன் சுகர் பீட்ஸ் கொடுத்துட்டு ஒரு லைன் ஸ்டோன் செயின் ஒட்டியிருக்கோம், அண்ட் மறுபடியும் ஒரு லைன் சுகர் பீட்ஸ் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்தது நம்ம வந்து ஆரஞ்சு கலர் வந்து யூஸ் பண்ணோம் இல்லையா. ஸோ நம்ம சாரி வந்து ஆரஞ்சு கலர், அதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா லோட் ஸ்டிச் வந்து போட போகிறோம். அந்த லோட் வந்து நம்ம ஆரஞ்சு கலர் சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி லோட் வந்து போட போகிறோம். நீங்கள் ஃபர்ஸ்டே வந்து இந்த மெஷர்மெண்ட் அந்த லென்த் எவ்வளோ இருக்குது அதெல்லாம் பார்த்துட்டு அந்த த்ரெட்டை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா அந்த ஷேப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து அதை ஒட்டிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து அது கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா நீங்கள் கட் பண்ணிவிட்டு நீங்கள் அதை மெஷர் பண்ணி பண்ணாமல் நீங்கள் அதை ஒட்டிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணிங்கன்னா க்ளூ அங்கிங்கேயும் ஆகி அந்த இடம் வந்து ரொம்ப ஒரு மாதிரி இதாகிடும், ஃபினிஷிங் நீட்டாக இருக்காது. அதனால் நீங்கள் பிஃபோராகவே நீங்கள் அதை வந்து எவ்வளோ லென்த் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஷேப்பும் வந்து கரெக்டாக வந்துடும். அண்ட் அதே போல் அந்த எக்ஸ்ட்ராவாக இல்லாமல் உங்களுக்கு க்ளூ எல்லாம் வெளியிலலாம் ஆகாமல் நீட்டாகவும் இருக்கும். ஸோ நம்ம கொஞ்சம் லைட்டாக ட்ரை ஆனோடனே அந்த ஷேப்ஸ் எல்லாம் நீங்கள் அந்த இடம் நம்ம கர்வ்ஸ் எல்லாம் வருது பார்த்தீங்களா அதெல்லாம் எப்படி இருக்கோ அதே மாதிரி எடுத்து விட்டுருங்க. அடுத்தது நம்ம நார்மல் சூயிங் த்ரெட்டை யூஸ் பண்ணி இதுக்கு மேலே ஒரு ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். நீங்கள் வெறுமனே வந்து க்ளூ மட்டும் அப்ளை பண்ணி விட்டுறதுனாலும் விட்டுக்கலாம், அதோடையே விட்டு நீங்கள் ஸ்டிச்சஸ் போடுறதுனாலும் போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி மேலே வந்து ஒரு ஜிக்ஸாக் ஸ்டிச்சை வந்து போட்டு நல்லா செக்யூராகவும் போட்டுக்கலாம். நான் ரெண்டுமே ஏன் உங்களுக்கு வந்து இதில் காட்டிடுறேன் அப்படின்னா உங்களுக்கு எது இஷ்டமோ நீங்கள் அதை வந்து போடலாம். கொஞ்சம் நம்மளுக்கு டைம் எல்லாம் கொஞ்சம் சேவ் ஆகணும் அப்படின்னா ஒரு சில விஷயங்கள் நம்ம ஸ்கிப் பண்ணி நம்ம இது பண்ணலாம். அதாவது நம்ம ஓன் ப்ளவுஸ் போடும்போது இந்த மாதிரி எல்லாம் நம்ம ஆப்ஷன்ஸ் வச்சுக்கலாம், பட் கஸ்டமருக்கு போடும்போது இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கக்கூடாது. பர்ஃபெக்டாக நம்ம வந்து போட்டு கொடுத்துடணும். ஸோ அந்த ஃபுல் பைப்பிங் த்ரெட்டுக்குமே நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் போடும்போது உங்களுக்கு த்ரெட்டு வந்து உங்களுக்கு நல்லா செக்யூராக டைட்டாக இருக்கும், கொஞ்சம் கூட உங்களுக்கு வந்து மூவ் ஆகாது. அடுத்தது நம்ம ஆரஞ்சு கலர் சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி இந்த மாதிரி லோட் ஸ்டிச் வந்து ஃபுல்லாகவே போட்டுக்கலாம். நீங்கள் இப்போ சப்போஸ் வந்து எல்லா சாரீக்கும் அதாவது ஒரு நாலஞ்சு சாரீக்கு வந்து ஒட்டுக்கா ஒரே ப்ளவுஸை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிறீங்க அப்படின்னா இந்த இடத்துலையும் நீங்கள் வந்து கோல்டு கலர் த்ரெட்டு யூஸ் பண்ணி போட்டுக்கோங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டு கலர்லேயே யூஸ் பண்ணி நீங்கள் போட்டிங்க அப்படிங்கும்போது நீங்கள் மற்ற சாரீஸ்க்கு கூட நீங்கள் மேட்ச் பண்ணி இதை போடலாம்.
லோட் ஸ்டிச்சும் எப்படி போடணுங்கிற டுட்டோரியல் வந்து இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு வந்து இப்போ தான் ஃப்ரெஷர் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா டுட்டோரியலில் போய் பாருங்கள், உங்களுக்கு லோட் ஸ்டிச் வந்து எப்படி போடணுங்கிற டுட்டோரியல் கிளியராக இருக்கும். ஸோ நம்ம இப்போ வந்து ஒன் சைடு வந்து போட்டு முடிச்சிட்டோம், இன்னொரு சைடும் அதே மாதிரி நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி போடும்போது தான் உங்களுக்கு அந்த இடம் வந்து நல்லா ஹைலைட்டாக அந்த ஆரஞ்சு கலர் வந்து நல்லா தெரியுது. அடுத்தது வந்து நம்ம இந்த ஆரஞ்சு கலர் முடித்ததுக்கப்புறம் அதுக்கு மேலே மறுபடியும் ஒரு லைன் வந்து சுகர் பீட்ஸ் வந்து கொடுத்துக்கலாம். நீங்கள் சப்போஸ் உங்களுக்கு பார்டர் நல்லா ஹெவியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஒரு லைன் சுகர் பீட்ஸு அண்ட் மறுபடியும் ஒரு லைன் ஸ்டோன் செயின் கொடுத்துட்டு மறுபடியும் ஒரு லைன் சுகர் பீட்ஸ் கொடுத்து கூட கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அப்போ உங்களுக்கு இன்னும் அந்த பார்டர் திக்னஸ் வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூட அதிகமாக இருக்கும். அடுத்தது வந்து நம்ம நடுவில் வந்து அந்த சென்டர் கேப் இருக்குது பார்த்தீங்களா, அதில் நம்ம வாட்டர் ஃபில்லிங் வந்து போட்டு கம்ப்ளீட் பண்ணலாம். உங்களால் எந்த அளவுக்கு அங்கே வாட்டர் ஃபில்லிங் வந்து நெருக்கமாக போட முடியுமோ அந்த அளவுக்கு நெருக்கமாக போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த க்ரீன் கலர் கம்மியாகவும் ஆரஞ்சு கலர் வந்து அதிகமாகவும் தெரியும். இல்லை சப்போஸ் உங்களுக்கு அந்த இடம் வந்து க்ரீன் கலர் தான் தெரியணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கூட நீங்கள் அந்த ஆரஞ்சு கலர் ஸ்கிப் பண்ணிவிட்டு செல்ஃப் கலரில் அதாவது க்ரீன் கலர்லேயே கூட நீங்கள் வந்து வாட்டர் ஃபில்லிங் வந்து போட்டுக்கலாம். அப்படி போடும்போது உங்களுக்கு அந்த இடம் வந்து ஒரு ஸ்டிச்சால் ஃபில்லும் ஆகிடும், அதே போல் அந்த பெண்டண்ட்டும் வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ ஆரஞ்சு கலரோட போடும்போது உங்களுக்கு அந்த பெண்டண்ட் வந்து கொஞ்சம் டல்லாக இருக்கும், பட் க்ரீன் கலரோட பார்க்கும்போது தான் நல்லா வந்து கிராண்டாக நல்லா உங்களுக்கு அந்த பெண்டண்ட் தனியாக தெரியும். நீங்கள் அந்த இடம் இல்லை பிளெயினாகவே இருக்கட்டும் அப்படின்னு நினச்சா கூட நீங்கள் அந்த இடத்துல வந்து நீங்கள் எந்த ஸ்டிச்சஸும் போடாமல் கூட பிளெயினாக விட்டுடலாம். பட் அந்த இடத்துல ஒரு ஃபில்லிங்ஸ் வந்து நீங்கள் போடும்போது அந்த ப்ளவுஸோட அந்த ஸ்லீவோட லுக் வந்து இன்னும் கொஞ்சம் கூட கிராண்டாக இருக்கும். அதனால நம்ம போடுறது பெட்டர். இப்போ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமா அந்த இடம் ஃபுல்லாக ஃபில் ஆனதுக்கப்புறம் தான் அந்த லுக் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகுது. அடுத்தது நம்ம அந்த புட்டாஸ் வந்து கொடுத்துக்கலாம். நான் வந்து ரேண்டமாக அங்கங்கே வந்து நான் மார்க் பண்ணிவிட்டு திலகம் ஷேப் வந்து ஆரஞ்சு கலர் ஸ்டோன் வந்து நான் ஒட்டிக்க போகிறேன். அதை சுற்றி நம்ம ஜர்தோசி யூஸ் பண்ணி ஒரு அவுட்லைன் கொடுத்துக்கலாம். நீங்கள் ஜர்தோசி யூஸ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா ஒரு ஜரி த்ரெட் யூஸ் பண்ணி செயின் ஸ்டிச் வந்து போடுறதுனாலும் போட்டுக்கலாம். இல்லை நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் ப்ளவுஸ் வந்து ஹெவியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அங்கே வந்து ஒரு சுகர் பீட்ஸ் வந்து ஒரு லைன் வந்து நீங்கள் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணலாம். நம்ம பார்டரில் கொடுத்துருக்கோம் இல்லையா, ஒரு லைன் சுகர் பீட்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்டோன் லைனு அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு சுகர் பீட்ஸ் லைனு அந்த மாதிரி நம்ம போட்டோம் அப்படின்னாலும் ப்ளவுஸ் வந்து இன்னுமே ஹெவியாக உங்களுக்கு வந்து ரொம்ப லுக்காக இருக்கும். ஸோ நம்ம அந்த மாதிரி கூட நம்ம அந்த புட்டாஸை வந்து ஹைலைட் பண்ணலாம். புட்டாஸோட ஹைலைட் பண்ணுறது வந்து நம்மளோட இஷ்டம்தான். உங்களுக்கு எப்படி ப்ளவுஸ் வந்து கிராண்டாக வேணுமா இல்லை சிம்பிளாக இருந்தால் போதுமா அப்படிங்கிறது உங்களோட சாய்ஸு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து அந்த புட்டாஸை கிராண்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி லுக்காக இருக்கும். ஸோ நான் சிம்பிளாக போடுறதுனால அதுவும் இல்லாமல் நான் ஸ்லீவுக்கு மட்டும்தான் நான் ஒர்க் பண்ணுறேன், அதனால் நான் கொஞ்சம் சிம்பிளாக மட்டும் ஸ்லீவ் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி பார்டர் மட்டும் நல்லா ஹைலைட் பண்ணிவிட்டு மற்றதெல்லாம் வந்து நான் சிம்பிளாக போட்டுக்க போகிறேன். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த சுகர் பீட்ஸுக்கு மேலே ஒரு லைன் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். அது வந்து அந்த அரும்பு மாதிரி வருது இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஒரு குட்டி பீடு ஒரு பெரிய பீடு அந்த மாதிரி வச்சு நம்ம அந்த இடத்த ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ அது கொடுத்ததுக்கப்புறம்தான் அந்த பார்டரே வந்து ஃபுல்ஃபில் ஆச்சு, ரொம்ப நீட்டாக இருந்தது. இதில் ஹைலைட்டே அந்த வாட்டர் ஃபில்லிங்கும் இந்த பீடு ஒர்க்கும் தான்.
ஸோ பார்க்கும்போதே உங்களுக்கு அந்த பார்டர் வந்து நல்ல கிராண்டான லுக்கு வந்து கொடுத்துருச்சு. இந்த அரும்பு மாதிரி இருக்கிறது கொடுத்தோன்னே நம்ம ஸ்டோன்ஸ் எல்லாம் ஸ்டிக் பண்ணிவிட்டு அடுத்தது இந்த ஒர்க் வந்தோம் அப்படின்னா அதுக்குள்ளே ஸ்டோன்லாம் ட்ரை ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம அதுக்கு மேலே வந்து ஜர்தோசி யூஸ் பண்ணி ஒரு லைன் கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த புட்டாஸோட ஒர்க்கும் கம்ப்ளீட் ஆகிடும் அண்ட் ப்ளவுஸோட ஒர்க்கும் சீக்கிரமாகவே கம்ப்ளீட் ஆகிடும். அதுக்காக நம்ம பேரலலாக வந்து ஒர்க்கை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் டைம் வந்து நமக்கு சேவ் ஆகும். நெக்ஸ்ட் அந்த புட்டாஸில் வந்து எப்படி நம்ம ஜர்தோசி கொடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் இப்போ வந்து நார்மல் நீடில் தான் நான் வந்து இதை கொடுக்க போகிறேன். ஸோ இது வந்து எல்லாத்துக்குமே தெரிஞ்ச மெத்தட் தான். ஸோ இதை பெருசாக நான் வந்து இதில் ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணியெல்லாம் நான் எதுவும் காட்டல. இது ஒரு சர்க்கிள் கொடுத்துட்டு ரேண்டமாக அங்கங்கே ஒரு ஸ்டிச்சஸ் வந்து நீங்கள் போட்டிங்க அப்படின்னாலே உங்களுக்கு இந்த ஜர்தோசி வந்து நல்லா ஹெவி நல்லா ஸ்ட்ராங்காக நின்றுக்கும். ஸோ உங்களுக்கு இந்த புட்டாஸ் கூட ஜர்தோசி ஒர்க் அவ்வளோதான். அண்ட் ஃபைனலாக நம்ம ப்ளவுஸோட வந்து ஸ்லீவ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு இந்த பார்டர் வந்து எவ்வளோ ஹெவியாக கிராண்டாக வந்து இருக்குது. அண்ட் ஒர்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிள் தான், பட் பார்டர் மட்டும் நம்மளுக்கு வந்து நல்லா ஹெவியான ஒரு லுக் வந்து கொடுத்துருச்சு. ஸோ இது சிம்பிளாக நம்ம ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக இதை வியர் பண்ணிட்டு போகலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோஸ் போட்டுருந்தேன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.